இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த காலை நேரத்திலும் இந்த டிவி முன்பாக உட்கார்ந்து அவருடைய சத்தியத்தை கேட்கவும் அவரை பாடி துதிக்கவும் அவரோடு கூட பேசவும் உட்கார்ந்துருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தரே நாம மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். இந்த காலையிலும் நாம் எழும்பி இந்த ஹெவன் டிவி முன்பாக உட்கார்ந்து ஒரு மகளிர் மன்றாட்டு ஜெபம் காலையில் வரும், நான் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் உங்களை தொடர்வதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த நேரத்திலும் ஒரு நிமிடம் நாம் தலையை தாழ்த்தி ஜெபித்து ஒரு வசனத்தை நாம் வாசித்து அதை தியானித்து நம்முடைய விண்ணப்பங்களை தேவ சமுத்திரை வைப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தந்தையே, அப்போ அருமையான இந்த அதிகாலை நேரத்துக்காகவும் என் நன்றியோடு துதிக்கிறோம். நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, காலை அதிகாலை தேடும் என்னை கண்டடைவான்னு சொல்லியிருக்கீங்க. உண்மை கண்டடையத்தக்கதாக அப்பா, எங்கள் பிள்ளைகள் நாங்கள் சேர்ந்து உம்மண்டை வந்திருக்கிறோம். ஒரு மனப்பட்டு கேட்கிற எல்லாவற்றுக்கும் நீர் ஆண்டவரே பதில் தருகிறீர் என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய கர்த்தாவே விசுவாசத்தை இங்கே பலப்படுத்துங்க. எங்களுடைய நீங்கள் வல்லமையாய் வெளிப்படும்படியே செபிக்கிறோம். நாங்கள் தியானிக்கிற வசனங்கள் உமக்கு பிரியமாக இருப்பதாக தகப்பனே. அப்பா, இந்த பிள்ளைகளுக்கு அப்பா ஆன்மீக கண்களையும் இந்த உலக பிரகாரமான கண்களில் எந்தெந்த காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அது திறக்கப்படத்தக்கதாய் என் தேவன் எங்கள் பிள்ளைகளோடு கூட பேசும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவா, நாங்கள் எதனால் விசேஷித்தவர்கள் ஆண்டவரே என நீங்கள் எங்கள் கூட இருப்பதனால் தான் தகப்பனே. அப்பா, நாங்கள் ஒரு விதத்திலும் விசேஷித்தவர்கள் அல்ல, ஆனால் ஏன்னா நீங்கள் மட்டும் எங்கள் கூட இல்லாதிருந்தால் நாங்கள் என்றோ அழிந்து போயிருப்போம். அழியாதபடி உம்முடைய கிருபையினால் இரக்கத்தினால் எங்களை நடத்தினீரே, அந்த அன்பை நினைத்துமை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, உம்முடைய கரத்தில் ஆமேன் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் முற்றிலும் அறுக்கப்படும்படியாய் உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவும்படியாய் எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க. எல்லா பாவங்களையும் கத்துறோம் ஆமேன். இயேசுவின் நாமத்தினால அப்பா அந்த இரத்தத்தினால் கழுவி சுத்திக படியாய் முற்றிலும் தாழ்த்தி தருகிறோம். தாழ்மை உள்ளவனுக்கோ நீங்கள் கிருபை அளிக்கிறீர் ஆண்டவரே. அப்போ அந்த கிருபை எங்கள் மேலே ஊற்றும்படியே ஒப்பு கொடுக்கிறோம். தாழ்த்துகிறோம், ஆசீர்வதிங்க. மீதியான நேரம் கூட இருந்து நீங்கள் வழி நடத்தும்படியாய் எங்களுக்காக மறித்துயித்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட ஒரு வசனம் யோபு சொல்லுமா, யோபு 7:8 சொல்கிற அந்த பிந்தைய பாகத்தில், உம்முடைய கண்கள் என்மேல் நோக்கமாயிருக்கிறது. பாருங்கள், இந்த உலகத்தில் வந்து ஒரு டிசீஸ் ஆனாலும் சரிதான், எதுவானாலும் உடம்பில் இருக்கிற குறைகளோ எதை கண்டுபிடிக்கனா கூட ஸ்கேன் தான் எடுப்பாங்க. அந்த ஸ்கேனை எடுத்து பார்த்துட்டு சொல்லுவாங்க இந்த இடத்துல குறைவாக இருக்குது அல்லது இந்த இடத்துல வந்து கட்டி இருக்குது அப்படி நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. ஆனால் இந்த யோபு சொல்கிறார், யோபு வந்து அவ்வளோ நெருக்கப்பட்டு பாடுகளின் மத்தியில் இருக்கும்போது இந்த உலகத்துலலாம் மக்களெல்லாம் ஒருவேளை என்ன பார்க்க அதெல்லாம் வேண்டாம், ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், உங்கள் கண்கள் என்மேல் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய இடுக்கத்தின் நாட்களிலே யோபு பக்தன் சொல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் நம்முடைய இடுக்கத்தின் நாட்களிலே, கஷ்டத்தின் நாட்களிலே, வேதனையின் நாட்களிலே நாம் யாரை பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லது யாருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம். தாவீது சொல்லும்போது சொல்கிறார், பானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சித்து கதறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆனால் இந்த யோபு சொல்லும்போது உம்முடைய கண்கள் என்மேல் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் எதற்காக அவர் சொல்லி இருக்க வேண்டும்? என்னுடைய பாடுகளின் மத்தியில் கடந்து போகும்போது இந்த உலகத்து மனுஷனெல்லாம் வந்து சொல்லுவாங்க, நான் உன்னையே பார்த்துக்குவேன், உன்னை எல்லா ஹெல்ப்பும் நான் பண்ணுறேன், நீ எங்கிட்ட சொல்லுன்னு நம்மகிட்ட எல்லாத்தையும் எல்லாவற்றையும் கேட்டு அழகாக வாங்கிக்குவாங்க. ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா? எல்லாத்தையும் கேட்டுட்டு இன்னொருத்தங்கள்கிட்ட போயிட்டு அதை 100 கூட்டி பெருக்கி சொல்லுவாங்க. சொல்லும்போது நம்ம இன்னும் இருக்கிறத விட வேதனைக்கு தான் உட்படுவோமே தவிர நம்முடைய வேதனைகள் என்ன செய்யாது, குறையாது. ஆனால் இந்த பக்தன் எவ்வளோ காரியங்களை தாண்டி வாழ்க்கையில் தேவனே அவருக்கு வந்து சாட்சி கொடுக்குறாரு. அவன் நீதிமான், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு பயப்படுகிறான், இப்படி சொல்லி நிறைய அவரை குறித்து சாட்சி கொடுக்குறார். அப்படிப்பட்ட யோபு வந்து தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து இப்பொழுது ஒன்றுமே இல்லை. பிள்ளைகள் இழந்து போகிறாரு, அவருடைய அவருடைய என்னென்ன ஆசைகள் உண்டோ எல்லாம் இழக்கிறாரு. எல்லாம் முடிஞ்சு கடைசியில் தன்னுடைய அந்த உடம்பில் கூட நோயினால் பருக்கள்னால் பாதிக்கப்பட்டு எலும்புகளெல்லாம் தெரிந்ததுன்னு நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை நம்ம அந்த இடத்துல நீங்கள் வச்சு பாருங்கள்,
இப்படி ஒரு நிலை நமக்கு வந்தால் நம்ம என்ன நினைப்போம், தேவனை தேடுவோமா நாம் தூஷித்திருப்போமா? ஆனால் அப்படிப்பட்ட யோபுதான் சொன்னார், நான் அவர் மேல் என்னை அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரில் என்ன செய்வேன், அவரில் அப்படி உண்மையாக இருப்பேன், அப்படி நிலைத்திருப்பேன், அவர் தான் விசுவாசமாக இருப்பேன்னு சொல்கிறார். இன்றைக்கி நம்முடைய விசுவாசம் என்ன, நம்முடைய நோக்கம் என்ன? சங்கீதக்காரன் வந்து 33 சங்கீதம் 33:19 சொல்கிறாரு, பஞ்ச அவர்களை உயிரோடை காக்கவும் கர்த்துடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கி பஞ்சம் எங்கே பார்த்தாலும் அன்புக்கு பஞ்சம் அப்படி தானே. உணவுக்கு ஒரு இடத்துல அதிகமாக இருந்தாலும் இன்னொரு இடங்களில் பார்க்கும்போது உணவுக்கு பஞ்சம், உடுக்க உடைக்கு பஞ்சம், தங்கிறதுக்கு இடத்துக்கு பஞ்சம், அப்புறம் ஆன்மாவில் போஜனத்துக்கு பஞ்சம். ஏன்னா கடைசி நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, கள்ளப்போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசி எழும்பி ஒரு துர் வார்த்தைகளை பிரசங்கிப்பாங்கன்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அப்படி வரும்போது நம்ம என்ன செய்வோம்னா, தேவனுடைய வேதத்தை விட்டு புறம்பாய் போகிற ஒரு பஞ்சகாலம். ஆனால் வேதம் சொல்கிற திட்டமாய் தாவீது சொல்கிறாரு, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்துடைய கண்கள் அவர்களும் நோக்கமாக இருக்கிறது. இப்போ எந்த இடத்துல நமக்கு பஞ்சம்? இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் எல்லாவற்றையும் ஆஸ்தியை விற்று ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லைன்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் கடனை வாங்கி வீடை கட்டுவாங்க, வீடை விற்றுட்டு அப்புறம் கடன் பிரச்சனையினால் வீடை விற்றுட்டு திருப்பி வீடு இல்லாமலே இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அது மாதிரி கொஞ்சம் கடன் வாங்குவாங்க, அடுத்தது யார் வட்டிக்கு வாங்குறத வட்டிக்காரங்க வந்து எல்லாவற்றையும் எடுத்ததுனால தன்னை உயிரே இழந்து போன நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க. ஆனால் இவர் சொல்கிறார், பஞ்சத்திலே நம்ம உயிரோடை காக்கிறதுக்கு, பஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சத்தினால பசியினால் மனுஷனுக்கு வாழவே முடியாது. ஏசா தன்னுடைய புத்திர சுவீகாரத்தை எப்படி தன்னுடைய ஆஸ்தியை என்ன செய்கிறான், விட்டு கொடுக்குறான், ஒரு நேரத்து சாப்பாட்டுக்காக விட்டு கொடுக்குறான். இன்றைக்கி அதே மாதிரி தான், ஒரு நேரத்துக்காக தங்களுடைய வயிற்று பசியை ஆற்றிக்கொள்வதற்காக அநேக தாளந்துகளை பணையம் வைக்கிறாங்க, அநேக காரியங்களை விட்டு கொடுக்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட காலத்தில் நான் வைக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, சங்கீதம் 34:15 சொல்கிறது, கர்த்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. பாருங்கள், என்னதான் இருந்தாலும் ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ நாம் நீதிமான்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். எத்தனை பேர் இந்த நேரத்தில் சொல்ல முடியும் நீங்கள் நீதிமானன்று? நம்ம எப்படினாலும் எல்லாருமே பாவம் செய்து கெட்டு போனோம், பாவத்தில் தான் கற்பந்தேன் தாய் என்னை கற்பந்தரித்தாள் துர்க்குறத்தில் உருவான் இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. இப்போ யார் நீதிமான்? அப்படியே ரத்தத்தால் கழுவப்பட்டு என்றைக்கு நம்ம பாவி என்று உணர்ந்து அவரை அணுக, அவரோடு கூட நாம் என்றைக்கு அவர் என்னுடைய மீட்பர், என் ரட்சகர், என்னுடைய பாவத்துக்கு அவர் அடிக்கப்பட்டார், அவர் அதற்காக ஜீவனை கொடுத்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், ஒரு நாள் அவர் என்னை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார் என்று சொல்லி நாம் என்றைக்கு அறிக்கையிடுகிறோமோ அன்றைக்கு நாம் என்ன செய்யப்படுகிறோம், நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ஆனால் அன்றைக்கு மட்டும் அறிக்கை விட்டு அப்புறம் கடைசியில் எனக்கு என்ன வேணாலும் நம்ம செய்யலான்னு செய்தோமானால் என்ன செய்ய முடியாது, தேவன் அதை விரும்புகிற தேவன் அல்ல, நம்ம யாரும் நீதிமான்கள் அல்ல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனை அறிக்கையிட்டு அவரே சொந்த ரட்சகர், என்னுடைய மீட்பர் என்று அறிக்கையிட்டுவோமானால் அவர் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அதுதான் கிருபை, அந்த கிருபையினால தான் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அந்த கிருபைனா என்ன, திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிருபைனா தகுதியில்லாத நம்மை அவருடைய தகுதியை நிமித்தமாக நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அந்த கிருபையினால தான் நம்ம இன்றைக்கு நீதிமான்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 3:12 சொல்கிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது, தீமை செய்கிறவருக்கு கர்த்தர் முகம் விரோதமாக இருக்கிறது. அப்போ நம்ம நீதிமான், தேவனுடைய கிருபையினால் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை தொடங்குமானால் நாம் வைக்கிற விண்ணப்பத்திற்கு அவர் செவி கொடுத்து அதை என்ன செய்கிறார், வாய்க்க செய்கிறார். இப்போ நமக்கு ஒரு விசுவாசம் வேணும், நான் இன்றைக்கு வைக்கிற விண்ணப்பத்திற்கு என் தேவன் எனக்கு கட்டாயம் பதில் தருவார் என்று நாம் விசுவாசித்து அறிக்கையிட்டால் கட்டாயம் நம்ம என்ன செய்வார், அவர் செவி கொடுத்து நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அருமையானவர்களே, நாம் இப்போது நம்ம யோசிக்கணும், கர்த்தருடைய கண்கள் என்மேல் நோக்கமாக இருக்கிறதா, நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேனா அல்லது கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேனா, அல்லது நான் செய்கிற காரியங்கள் கர்த்தருக்கு அது பிரியமாக இருக்கிறதா அல்லது அவர் அதை விரும்புகிறாரா. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நாம் நம்முடைய இருதயத்தில் அந்த ஒரு க்வெஸ்சன் வரணும், நான் செய்ய போகிற இந்த காரியம்
தேவனுக்கு அது பிரியமாக இருக்குமா இருக்காதா, அதுதான் முதல்ல. கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அந்த காரியத்தில் தேவன் நமக்கு வேதனையை கூட்டவே மாட்டார். எந்த காரியமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும், தேவனால் அந்த காரியம் நடத்தப்படுகிறதா இருந்தால், ஏன்னா நமக்கு சில நேரங்களில் ஐயோ இது இந்த வியாதி ஏன் வந்தது, இந்த காரியம் எங்கள் வீட்டில் ஏன் நடந்தது, அல்லது ஏன் தேவன் இதை என் வாழ்க்கையில் அனுமதித்தார் என்று சொல்லி நாம் புலம்புகிறது உண்டு, வேதனைப்படுகிறது உண்டு. ஆனால் தேவன் சொல்கிறார், கர்த்தர் அவருடைய நமக்கு அவர் அனுமதித்தால் அதோட வேதனை என்ன செய்ய மாட்டாராம், கூட்ட மாட்டாராம். அப்போ அவருடைய கண்கள் நம்ம நோக்கமாக இருக்கும்போது எந்த காரியம் நடந்தாலும் அதில் அவர் நம்மோடு கூட இருக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா கட்டாயம் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய வல்லமை மட்டும் நம்ம தரித்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் அதுக்கு தயாராக இருக்கீங்க? ஏசப்பா என் வாழ்க்கையில் வந்தால் போதும், அவர் என்னை அனுதம நடத்தினால் போதும், நான் அவரோடு கூட வாழ நான் விரும்புகிறேன் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுப்பீரானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்று முதல் பெரிய காரியங்களை அவர்கள் செய்ய முடியும். ஏன்னா நம்ம அர்ப்பணிக்கணும், அதுதான் நம்ம ஒப்பு கொடுக்கணும், அவர் கையில் கொடுக்கணும். இந்த இறைமையா ஒரு வீட்டுக்கு குய்யவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்கே சொல்கிறார், காட்டி கொடுக்குறாரு, அந்த குய்யவன் கையில் அந்த களிமண் கெட்டு போயிடுச்சு, அது அந்த குய்யவன் வந்து எடுத்து தூர போடவே இல்லை. ஆனால் அவருக்கு திருப்தி ஆகிறது வரைக்கும் திரிகையில் வச்சு அழகாக திரித்து அவர் பயன்படுகிற பாத்திரமாய் திருப்தி ஆகிற வரைக்கும் வரைகிறாரு. இப்போ தான் அவர் கேட்குறாரு, அதே போல் உன்னை நான் வணைகிறதற்கு எம்மாத்திரம், நான் வணையக்கூடாதா, அதுக்கு நீ எம்மாத்திரம் அப்படின்னு கேட்குறாரு. இன்றைக்கி நாம் நம்மை அவர் கையில் வணைகிறதுக்கு ஒப்பு கொடுப்போம். கஷ்டங்கள், பாடுகள், நஷ்டங்கள், வேதனைகள், அவமானங்கள் வரும்போது அதை பெருசாக எண்ணாமல் ஏசப்பா உங்கள் கையில் தராண்டவர், நீர் என்னை வணைங்க, இந்த காரியத்தில் நீர் என்னை வெளியே கொண்டு வர முடியும் என்று தேவசமுத்திரம் உங்களை முற்றிலும் ஒப்பு கொடுத்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையிலேருந்து உங்களை என்ன செய்வார், ஒரு மகிமையான வாழ்க்கைக்கு, ஒரு மேலான வாழ்க்கைக்கு கர்த்தர் என்ன செய்வார், நடத்தி கொண்டு வருவார். ஹலலுயா ஹலலுயா. எல்லோரும் நம்ம ஒரு தலைகளை தாழ்த்தி, ஒருவேளை நீங்கள் எழும்ப முடியல, நான் பெட்டில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம், அல்லது என்னால் எழும்பி உட்கார முடியாது, நான் படுத்துட்ருக்கேன்னு நினைக்கலாம், எப்படி இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்ங்க, உங்களுடைய தேவ சமூகத்தை நோக்கி இருதயம்லாம் யாரோடு உங்கள் அப்படி இருதயம் மேலே போகும்போது உங்கள் விண்ணப்பம் போகும்போது இருதயமும் சேர்ந்து என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் உயர்த்தப்படணும். அப்போது கட்டாயம் அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிற செவிகள் திறந்திருக்கிறது, அவர் கேட்கத்தக்கதாக நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி தரத்தக்கதாய் அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. அதற்காக எல்லாரும் என்ன செய்வோம், தேவனை ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்தரித்து நாம் என்ன செய்ய போகிறோம், நம்முடைய விண்ணப்பங்களை அவருடைய சமூகத்தில் வைக்க போகிறோம். எல்லாருக்கும் நல்லா தெரியும்ல இந்த பாட்டு தெரியுமா, ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா ஜபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜபத்திலே தரித்திருந்து ஜபத்தின் மேன்மை காண செய்வீர். எல்லோரும் நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா, ஜெபிக்கிற போது நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படல, அதற்கு வந்து பதில் வரலன்னு நமக்கு வேதனை வருது. இன்றைக்கி கர்த்தர் பதில் தருவார் என்று சொல்லி நிச்சயத்தோடு கூட தேவ சமுத்திர ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். சரி, எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜபத்திலே ரீதிருந்து ஜபத்தின் மேன்மை காண செய்யும். ஜபமே ஜீவன் ஜபம் ஜய ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம், ஜபமே ஜீவ ஜபம் ஜய ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம், இடைவிடாமல் ஜபம் செய்ய இடையுறெல்லாம் நீக்கிவிடும், சலிப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மாட்டும் காத்திருப்போ. ஜபமே ஜீவன்
ஜபம் ஜயா ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம் ஜபமே ஜீவன் ஜபம் ஜயா ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம். ஆமாண்டவரே, எங்களுடைய ஜீவியத்துக்கு ஜெபம் வேண்டும். ஆண்டவரே, ஜெபமில்லாத வீடு, ஜெபமில்லாத வாழ்க்கை ஒரு கூரை இல்லாத வீட்டை போல இருக்கிறது என்று நாம் அறிகிறோம். அப்பா, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் சேர்ந்து ஒருமித்து எங்களுடைய இருதயத்தை உம்முடைய உயர்த்தி உங்கள் பாதத்தாண்டையில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, அடிமையை மறைத்து நீங்கள் பிள்ளைகளோடு கிட்ட பேசுங்க. உங்கள் வார்த்தை ஆண்டவரே, ஒவ்வொரு விண்ணப்பங்களை பொழுது அது ஒரு ஒரு தூபமாய் வரட்டும். ஆண்டவரே, ஏசப்பா, துதிக்கத்தக்கதாக உம்மை பாடத்தக்கதாக எங்கள் பிள்ளைகள் இருதயம் ஆமீன் ஆண்டவரே வெளியரங்கமாய் நிர்வாணமாய் மாறுவதாக ஆண்டவரே. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே, உம்முடைய எங்களுடைய தேவனை உம்மாண்டே வரும்போது அது அவருக்கு எங்களுடைய காரியங்கள் உமக்கு முன்பாய் அது வெளியரங்கமாக நிர்வாணமாக இருக்கிறது. ஆண்டவரே, எதையும் மறைக்க முடியாது. ஆண்டவரே, ஏசப்பா, மறைக்கப்பட்டதால் அது உம்முடையவைகள். ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாளும் எந்த காரியத்தையும் தேவ சமுத்திரம் மறைக்காதபடி அதை அறிக்கையிடத்தக்கதாக கர்த்தர் பெரிய காரியங்களை எங்களுக்காக செய்வீராக. தகப்பனே, அப்பா, நீ துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே, நீர் கனத்துக்குரியவர் ஆண்டவரே, நீர் மகிமைக்குரியவர் ஆண்டவரே, தூதர்களால் போற்றப்படுகிற தேவன் ஆண்டவரே, நீர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் ஆண்டவரே. ஏசப்பா, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கர்த்தாவே. வாழ்க்கையின் ஆண்டவரே தோல்வியின் உச்சக்கட்டத்தில் போய் இனி எனக்கு வெற்றி உண்டா என்று சொல்லி வேதனையோடு கூட அப்பா இந்த நேரத்தில் உம்மை நோக்கி கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ நல்லவராய் கடந்து வந்ததற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த அதிகாலை நேரத்தில் அப்பா உம்மை கண்டடையத்தக்கதாய் அப்பா உங்க பிள்ளைகள் மேலே உங்க கண் நோக்கமாய் இருக்கிறதற்கு நீர் எங்களை காண்கிற தேவன் தகப்பனே, நீர் எங்களை காண்கிற தேவன் அப்பா. அப்பா, எங்களுடைய விண்ணப்பங்கள், என் பிள்ளை எப்பொழுது அவருடைய விண்ணப்பத்தை என்னிடத்தில் சொல்லுவாள் என்று சொல்லி அப்பா அந்த விண்ணப்பத்தை கேட்கிறதற்காய் உங்கள் செவி திறந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு கூட பேசுங்க அப்பா. அப்போ உங்கள் மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கணும் தகப்பனே. அப்பா, எத்தனை பிள்ளைகள் இந்த காலை நேரத்தில் ராத்திரி முழுதும் நான் தூங்கலை, என்ன வியாதியின் கொடூரம் என்னை துன்புறுத்துகிறது, என்னால் தூங்கவே முடியல அப்படி சொல்லி ஒருவேளை தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கலாம். நிறைய பேர் மனம் பதறி ஆமீன் தூக்கமற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கலாம். நிறைய பேர் நாளை குறித்து அந்த வேதனையினாலும் கவலையினாலும் மன துக்கத்தினாலும் கிளேசத்தினாலும் தூக்கமற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த பிள்ளைகளை தேற்றி அரவணைத்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. அன்று கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆகார் தன்னுடைய பிள்ளை சாகரை தன் கண்ணால் பார்க்க முடியவில்லை என்று போட்டுவிட்டு ஓடினாள். ஆனால் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் சாகக்கூடாது என்று தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பஞ்சத்தில் உயிரோடைய காக்க கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. அப்போ எந்த காரியத்திலும் நாங்கள் பஞ்சத்தினால் அடிபட்டு விடக்கூடாது, வேதனைப்பட்டு விடக்கூடாது, மனம் நொந்து போயிடக்கூடாது என்று சொல்லி உயிரோடே காக்கும்படியாய் உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் கூட பஞ்சத்தின் கொடுமை, பசியின் கொடுமை, ஆமீன், தங்குறதற்கு இடமில்லை என்று சொல்லி ஒருவேளை உம்முடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து மனம் பதறி ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை வைத்து கொண்டிருக்கலாம். அல்லது எங்கள் வீட்டில் தரித்திரம் மாறவே இல்லை, சாபம் மாறவே இல்லை என்று சொல்லி வேதனையோடு கூட சொல்லி கொண்டிருக்கலாம். பிள்ளைடைய வாழ்க்கையை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் கர்த்தர் என்னென்ன நோக்கத்தோடு இப்பொழுது உங்கள் சமூகத்தில் இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார்களோ அந்த நேரத்தில் கர்த்தாவே உங்கள் வல்லக்கரம் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் இவளோடு கூட நடக்கிறதை இவள் பார்க்கட்டும் ஆண்டவரே. உங்கள் கரம் இவர்களை காத்துக்கொள்ளும்படி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்போ நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, உனக்கு நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி நீர் கைவிடாத நேசராய் இந்த காலை நேரத்தில் இந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வீடுகளிலும் கர்த்தர் கடந்து வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். அன்று சகையோடு கூட நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி சகையிடத்தில் கேட்டு போனீங்க ஆண்டவரே. அங்கே போய் தான் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நான் பாவத்தையெல்லாம் அறிக்கையிட்ட போது ஒரு நீதிமானாய் மாற்றப்பட்ட போது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னீங்க ஆண்டவரே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன பாவங்கள் அடைந்து கிடக்கிறதோ சில நேரங்களில் அப்பா
எதை தொட்டால் இவர்கள் என்னென்று திரும்புவார்கள் என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. சில நேரங்களில் சில வியாதிகளை கொடுத்து தேவன் தன் பக்கமாய் திருப்புகிற தேவன், சில கஷ்டங்களை கொடுத்து திருப்புகிற தேவன் ஆண்டவர். ஆனால் நாங்கள் அதையும் விட்டு உண்மை விட்டு தூரம் போகும்போது தான் கைவிடப்படுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் எந்த நிலையில் இருந்தாலும் கைவிடாத நேசர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த காலை நேரத்தில் இந்த பிள்ளைகள் என்ன நோக்கத்தோடு ஆண்டவரே, அப்பா தங்களுக்கு என்ன நடக்க வேண்டும், இவ்வளோ நாளும் எங்கள் வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கலையே, நாங்கள் எப்படி இதை பெற்றுக்கொள்ள முடியும், இதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி கத்தாவே. அப்பா அந்த ஆகார் சொன்னது போல் நான் என் பிள்ளை சாவதை பார்க்கவே முடியாது, காண்டு போட்டுட்டு ஓடி போயிட்டேன் ஆண்டவர். ஆனால் அந்த இடத்துல நீரனை காண்கிற தேவன் ஆண்டவரே, ஓ லகாயிரோய் என்று பெயரிட்டாளே ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, நீரங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா நீ உருக்கமும் இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே, நோய்களெல்லாம் குணமாக்குற தேவன் ஆண்டவரே, பஞ்சத்திலே காக்கிற தேவன் ஆண்டவரே. ஈசாக்கு விதை விதைத்தான் அந்த வருடத்தில், அந்த பஞ்சத்தின் காலத்தில் அவனுக்கு நூற்றுக்கு நூறு அது பலனை தந்தது. இன்றைக்கு எங்கள் பிள்ளைகளுடைய கையில் ஆண்டவர் என்ன இருக்குதோ தெரியாது, ஆனால் இருக்கிறத வச்சு ஆண்டவரே நூற்றுக்கு நூறு பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுப்பீராக ஆண்டவரே. இன்றைக்கு கொடிய நோயான ஆமீன் ஆண்டவர், கேன்சர் வியாதிகள் ஆண்டவரே, கட்டிகள் ஆண்டவரே, இன்றைக்கி அநேகர் ஆண்டவரே சின்ன சின்ன கட்டியாக தான் இருந்துச்சு, இப்போ அது மாறிட்டு அல்லது அந்த கட்டினாலே எங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னு சொல்லி அநேகர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அநேகரை நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே, கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு என் தகப்பன் பரிகாரியாக கடந்து வந்து எந்த இடத்துல அந்த கட்டிகள் இருக்கிறதோ ராஜா, அந்த இடத்துல உங்கள் கையை வைத்து ராஜா நீங்கள் அதை சுகப்படுத்தும்படியாக உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தகப்பன் பரிசுத்த உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று சொன்னீரே சப்பா, அந்த வார்த்தையை நிறைவேற்றுங்க. உன் வியாதியை உன்னை விட்டு அகற்றினேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே, பிள்ளைகளுடைய இந்த வியாதியை இவர்களை விட்டு அகற்றி போடுவீராக. இன்று கண்ட எய்த்தினை வாழ்க்கையிலே பார்க்காதபடி கர்த்தர் இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரம். அப்பா உங்கள் வல்லமையில் நாம மட்டும் மகிமைப்படுவதாக ராஜா. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, இன்னும் ஹைப்பர்டென்ஷன், இன்னும் ஐ மீன் டயபெட்டஸ், ஹார்மோனல் டிசீசஸ் சொல்லி நிறைய பேர் நாட்களில் ஆங்காங்கே ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சிட்ருக்காங்க ஆண்டவரே. இனிமேல் இந்த ப்ராப்ளம்ஸ்னால ஹாஸ்பிட்டல் அலையாதபடி தேவனே நீங்கள் இவர்களுக்கு ஒரு நிமிடம் கண்ணோக்கும்படி, நீங்கள் ஒரு கண்ணோக்க உங்கள் கண்ணாண்டவர் இவள் மேலே நோக்கமான மட்டும் போது ஆண்டவரே. அப்போ இந்த பிள்ளைகளுக்கு ஒரு கிருபை நீங்கள் கொடுத்துருங்கப்பா, உங்களால் மட்டும் அமேன் முடியும், உங்களால் கூடாதது ஒன்றுமில்லை ஏசப்பா, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கடன் பிரச்சனையினால் அமீன் ஆண்டவரே, ஏ நான் என்ன செய்வேன், வேலை இல்லாத பிரச்சனை அமீன், வேலை இருந்தாலும் அங்கே அந்த கூட இருக்கிறவங்களால் உள்ள பிரச்சனை, அப்புறம் பிள்ளைகளுக்கு இன்றைக்கி இந்த நாட்களில் ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு அனுப்பணும், அதுமாதிரி பிள்ளைகள் எக்ஸாம் எழுதியிருக்காங்க ரிசல்ட்டுக்கு, இப்படிப்பட்ட ஒவ்வொரு நாளும் அந்த பிரச்சனைகள்னால அமீன் நொந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே உங்கள் கண் நோக்கமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்போ அவங்க கரத்தில் முற்றிலும் இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்தார்களோ அதை பெற வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியாய் காத்திருக்காங்க ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் வாஞ்சியாய் காத்திருக்காங்க ஆண்டவரே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷக்குமே அந்த உலகத்தில் வந்தீங்க ராஜா. இந்த பிள்ளைகள் எதை தங்களுடைய வாழ்க்கையில் இழந்தார்களோ அது அவர்களுக்கும் தெரியும், இப்பொழுது அவங்க உங்கள் சமூகத்தில் வைக்கிறாங்க, அதை இவர்களுக்கு நீ திருப்பி கொடுப்பீராக ஆண்டவரே, திருப்பி கொடுப்பீராக தகப்பனே. எப்பா அப்பா இது எப்போ நோக்கத்தோட எப்படி சத்துருவானோ அவர்களை விட்டு எடுத்து போட்டானோ அதை கர்த்தர் ஆண்டவரே உங்கள் நாமம் மகிமைப்படும்படியாய், தேவநாமம் மகிமைக்கையாய் திருப்பி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்படி அதை கர்த்தர் நிறைவேற்றுவதற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே தூர தேசத்தில் இருக்க பிள்ளைகள் உண்டு ராஜா, தூர தேசத்தில் ஆண்டு தாய் தகப்பன்மார் பிள்ளைகள் தூர தேசத்தில் இருக்கிறாங்க, அல்லது கணவன் தூர தேசத்தில் இருக்காங்க, மனைவி தூர தேசத்தில் இருக்கிறாங்க, அங்கே எப்படி இருக்காங்களோன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா, அவர்களுக்கு கர்த்தர் ஆண்டவரே நல்ல செய்திகளை கேட்க கிருபை கொடுங்க. அமேன். வேலை இழந்தவள் உண்டு ராஜா, வேலைகளை அவனை திருப்பி கத்த திருப்பி கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல தகப்பனே, இந்த நாட்களில் பெற்றோரை இழந்து பிள்ளைகளை இழந்து கணவனை இழந்து மனைவியை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். அது போல தூர தேசத்துக்கு போயிட்டு ஆண்டவரே அப்பா அமேன் எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமான்னு சொல்லி அப்பா வேதனையோடு கூட உட்கார்ந்துருக்கிற அநேக வாலிப பிள்ளைகள் இருக்காங்க ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கிருபையாய் நடத்துங்கப்பா, கிருபையாய் நடத்துங்கப்பா, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வேலையை கொடுத்து நடத்துங்கப்பா. அது போல ஆண்டவர் எத்தனை பேரண்ட்ஸ் தகப்பனே அப்பா பிள்ளைகளை வளர்க்குறதற்கு எனக்கு
ஒரு கதியும் இல்லை, ஒரு வேலையில் போனால் வேலை தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி வேதனையோடு கூட இருக்காங்கப்பா. இவர்களுக்கும் நீர் அற்புதம் செய்யும்படியாய் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறன் தகப்பனே. அப்பா நீங்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை ராஜா, உம்மால் எல்லாம் கூடுமாண்டவரே. ஏசப்பா உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், நீர் பேசுங்க. இந்த நாள் காலையில் தெய்வ சமூகத்தில் நாங்கள் உட்கார்ந்தது என் தேவன் எங்களோடு கூட பேசினார், எங்களுக்கு அவர் ஆமீன் விடுதலை தருவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட தங்களுடைய வாழ்க்கையை தொடங்க கத்தர் கிருபை கொடுங்கப்பா. இந்த நேரத்திலும் தகப்பனே தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்துக்காக காத்திருக்கிற பெற்றோர் அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் கத்தர் சந்திப்பீராக ஆண்டவரே. அது போல் அநேக குடும்பங்களில் ஆமீனாண்டவர் ஒருவருக்கொருவர் சண்டைகளை குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டு ஆமீனாண்டவரே மறைந்திருக்கிற மக்கள் உண்டு ராஜா. அப்பா சகோதரர்கள் மத்தியில் அல்லது ஆமீனாண்டவர் தாய் தகப்பன் மத்தியில் அல்லது குற்றார் மற்றவர்கள் மத்தியில் சண்டைகள் குழப்பங்கள் வீணான பேச்சுகள் இப்படிப்பட்ட உருவாக்கி விடுகிற பொல்லாத சத்ருவின் ஆமீன் ஆண்டவர் அப்படின எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக ராஜா. ஒருவருக்கொருவர் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழத்தக்கதாக கத்த கிருபை கொடுப்பீராக ஆண்டவரே. உகநாமம் மட்டும் மகிமைப்படட்டுமே ராஜா, தெய்வநாமம் மகிமைப்படும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இப்பொழுது ராஜா ஏசப்பா திருமண நாள் காண்கிற பிள்ளைகள் இந்த நாளில் இருக்கிறாங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் மகளிர் மன்றாட்டு ஜெபத்தின் மூலமாக ஏசப்பா வாழ்த்துகிறோம். அவர்களை வாழ்த்தி ஜெபித்து ஆமீன் வருகிற வருடம் நன்மையும் இறக்கத்தினால் தேவன் முடிச்சுட்டும் வடுரமாக இருக்கட்டும். இந்த இதுவரைக்கும் அவங்க எப்படி ஆமீன் இருந்தார்களோ அது எப்படி இருந்தோ எங்களுக்கு தெரியாது, ஆனால் இந்த வருடத்திலிருந்து கத்தர் பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவை கத்தர் கட்டளை இடுவீராக. குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து நடத்துவீராக ராஜா. உங்கள் சித்தத்தின்படியே உங்கள் இரக்கத்தின்படியே இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக தகப்பனே. உங்கள் நாமம் இவர்கள் மூலம் மகிமைப்படுவதாக, இவர்கள் என் தேவன் எனக்கு செய்தார் என்று சொல்லி உம்மை மகிமைப்படுத்துவார்களாக. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் தகப்பனே. பிள்ளைகளோடு கூட கத்தர் பேசுங்க. இந்த நாளிலும் பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் தருகிறோம் சுவாமி. ஒவ்வொருடும் கத்தராமீன் இரக்கம் காண்பீங்க. இந்த புது வருடம் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கழுவுக்கு சமானமாய் வாழவை இதாகட்டும் என்று வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. கத்தரை நாமம் மகிமைப்படுவதாக. கத்தாவை நீர் பலப்படுத்திக் கொள்ளுங்க, பிள்ளைகளை பலப்படுத்துங்க. அவருடைய இதயத்தின் வாஞ்சியை விருப்பத்தையும் விருப்பத்தையும் நீ நிறைவேற்றி கொடுக்கும்படி ஜெபிக்கிறாண்டவரே. ஏசப்பா அவங்க கிருப அந்த பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை வாழ்த்தி ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் நாமம் மட்டும் இந்த பிள்ளைகள் மூலம் மகிமைப்படுட்டும் ஆண்டவரே. எந்த இடத்துல இருந்தால் தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், தேவனுக்காக வாழ்கிற பிள்ளைகளாய், தேவனோடு கூட நடக்கிற பிள்ளைகளாய் இவர்கள் வாழ்வார்களாக தகப்பனே. அதுபோல் ஆண்டவரே தகவின் சிவி உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இதன் மூலம் ஆண்டவரே அநேக ஊழியர்கள் ஆண்டவர் வார்த்தையை பிரசங்கித்து வருகிறார்கள் அப்பா. அவர்கள் பிரசங்கிக்கிற வசனங்கள் எந்தெந்த இடங்களெல்லாம் இந்த ஹெவன் டிவி மூலமாக போகிறதோ அங்கெல்லாம் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஹெவன் டிவியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இதன் மூலம் கத்தாவே ஒவ்வொரு வீடுகளிலும் ஆசீர்வாதம் வருவதாக தகப்பனே. அதன் மூலம் எங்களை ஆமீன் ஹெவன் டிவி ஆமீன் நடத்துவதற்கு எல்லா தங்கு தடையின்றி எல்லா காரியங்களையும் கத்தர் பொறுப்பெடுக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவர். ஹெவன் டிவியிலிருந்து ஆண்டவர் மீடியாஸில் இன்னும் ப்ராஜெக்ட்ஸில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் தரும். ஒவ்வொருவரோடு உங்கள் கரம் கூட இருக்கட்டும். குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. பிள்ளைகள் என்னென்ன ஏக்கத்தோடு இருதயத்தில் இருக்கிறார்களோ வாழ்க்கை செய்வீராக ராஜா. கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் மேலே அமரட்டும் ஆண்டவரே. விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் இப்படி விண்ணப்பத்தை கேட்பீராக ராஜா. நேபாள தேசத்தை நினைத்து பார்க்கிறோம். ஹெவன் டிவி ஆமீன் மூலமாக நேபாளுக்கு ஆண்டவரே கத்தாவே வருகிற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். ஃபீட் நேபாள் ஆமீன் ப்ராஜெக்ட் உங்கள் கரத்தில் தரேன். இன்னும் மிஷினரிஸ் ஒவ்வொன்றையும் உங்கள் கரத்தில் தரேன் சுவாமி. அந்த இடத்துலேருந்தே மிஷினரிஸை எழுப்புங்க. கத்த நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அங்கே நடக்கிற ஆமீன் ஸ்கூல் இன்னும் சர்ச்சஸ் எல்லாத்துலையும் உங்கள் கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமீன் இன்னும் அறுவடையை விதைக்கிற விதை வீணாய் போகாதபடி அறுக்கத்தக்கதாக கத்த பெரிய காரியங்களை செய்யும்படி ஒப்புக்கொண்டுக்கிறேன். அதுபோல் ஆண்டவரே பிரதர் உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். ஆமீனான உங்கள் குடும்ப பிள்ளைகளை ஆமீன் அவன் வைஃப் எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் தொடர்ந்து தேவனுக்காக ஓடும்போது கத்தரோடைய தேவையெல்லாம் சந்திப்பீராக ராஜா. வல்லமையுள்ள கரம் பிள்ளைகளோடு கூட அமர்வதாக ராஜா. கத்தாவை எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். இதன் மூலம் இன்றைக்கு பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் இந்த பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்வார்களாக தகப்பனே. தாழ்த்துகிறோம். சத்ரு தடையாய் கொண்டு வராதபடி காத்துக்கொள்ளுங்க. மீதியாக நேரம் முழுந்து நீர் கூட இந்த நடத்துங்க. நாளிலும் பிள்ளைகள் இது முடித்து எங்கெல்லாம் தங்களுடைய வேலைக்கிஞ்சரி எதுக்காக புறப்பட்டு போகிறார்களோ அவர்களோடு கூட கத்தர் கடந்து செல்லும்படி ஜெபிக்கிறோம். உன் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தேவன் ஆசீர்வதிக்கும்படி உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். கேட்குற அத்தனை பேருடைய மேலும் உங்களுடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய செவிகள் திறந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். விண்ணப்பத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்துறோம். மீதியாக நேரம் நீர் குடைந்த வழி நடத்தும்படியா இயேசு சுமன தாழ்மையை கேட்கிறோம் பரலோக தந்தையே.
ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலகமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தரை சகல பாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். என கருமையானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை எங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். நாங்களும் உங்களோடு கூட சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த திரையில் காண்கிற எண்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்னும் நாம் தேவனை மகிமைப்படுத்த அது உங்களுக்கும் எங்களுக்கும் வாய்ப்பாக இருக்கும். நன்றி. காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உமையே நம்பிடுவோம். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உமையே நம்பிடுவோம். உமதன்புக்கு என்ன சொல்ல